அது வெறும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, பொதுமக்களே கூட தங்களுடைய உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படும் என்கிற முறையில் பொதுமக்களும் இன்னைக்கு வீதியில் இறங்க வேண்டிய விஷயம். எப்போதுமே மோடியை பொறுத்தளவில் ஒன்று அவருக்கு தெரியும், இந்திய நாட்டு மக்களுக்கு எதுவெல்லாம் சாபமோ அதை வரம் என்று விற்க தெரிந்தவராக அதை இருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசாத ஒரே ஒரு கட்சியாக பெரிய விவசாயி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி பேசணும். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. சில பேர் திடீர் என்று முளைப்பாங்க, ஊழலுக்கு எதிராக போராடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? வணக்கம் தோழர். வணக்கம். முதல்ல வந்து ஒரு புரிதலுக்காக இந்த போராட்டம் இது எங்கேருந்து தொடங்குனது, இது எங்க ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தா நல்லது. ஒன்று வந்து இது வேளாண் சட்ட திருத்தம் என்று அரசாங்கம் சொல்லுது, ஆனால் உண்மையில் வந்து இது விவசாயிகளுக்கோ அல்லது விவசாயத்துக்கோ அவ நலன் பயப்பதற்காக கொண்டு வரப்பட்டதல்ல, உண்மையில் இது கார்ப்பரேட்டுக்காக அவங்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்டது. இதில் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 3 அம்சங்களில் இவங்க மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. ஒன்று வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னா ஒப்பந்த முறையில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நீங்கள் விவசாயிகள்கிட்ட ஒப்பந்தம் செய்து கொள்ளும், இன்ன விதை போடணும், இன்ன பூச்சிக்கொல்லி மருந்து போடணும், இன்ன விதமான உரம் போடணும், அப்படியெல்லாம் போட்டு இன்ன விதமான இந்த இந்த தரத்தோட இது வந்ததுன்னா இவ்வளவு விலைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டுரும். இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நமக்கு சில அனுபவங்கள் இருக்கு. நீங்க பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்ஸுக்காக உருளைக்கிழங்கு கொடுத்தாங்க. அந்த உருளைக்கிழங்கு கொடுத்த பிறகு ஆரம்பத்துல இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல தொழில் என்றுதான் நினைச்சாங்க. ஆனா அதுக்கு பின்னால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரே சைஸ்ல இல்ல, உருண்டையா இல்ல, சதுரமா இருக்கு என்று பலவற்றையும் கழித்து விடுவார். அப்போ அவங்க வாங்கிறதுக்கு நல்ல விலை கிடைக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தை விட மிக மோசமாக இருக்கும். ரெண்டாவது, அவங்க நம்ம நாட்டினுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து மாற்று பயிர்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு காரணம் நிலம் தன்னைத்தானே புனரமைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் நாடு முழுவதும் 86% விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள். அப்ப என்னன்னா, அதுல வேலை பார்க்குற அத்தனை பேரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, பெரும்பாலான வேலைகள்ல இருந்து மனிதர்களை இயந்திரங்கள் அப்புறப்படுத்தும், மூன்றாவதாக அவங்களுக்கு உரிய விலை கிடைக்காது, நாலாவதாக இந்த விஷயம் குறித்து நீங்க நீதிமன்றம் போவதற்கான எந்த அடிப்படையும் இல்லை. ஆனா ஒவ்வொரு வருஷமும் விவசாயி நீதிமன்றத்துக்கே போய்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு குறைச்சிதான் கொடுத்தாங்க கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்காக செய்யப்பட்டது என்பது ஒன்று. இரண்டாவது அம்சம், இதுல நீங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு ஒன்று இருக்கு. மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை, அதனுடைய அந்த சட்டத்தினுடைய நோக்கம் ஏற்கனவே இப்ப நடைமுறையில 3 நோக்கத்துக்காக அது கொண்டு வரப்படுது. ஒரு நோக்கம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சமாகவாவது ஒரு விலையை கொடுப்பது என்பது ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து பொது விநியோக முறைக்கு தேவையான உணவு பொருட்களை நீங்க வந்து கொள்முதல் செய்வது. மூன்றாவது அம்சம் வந்து அரசாங்கம் விலை கட்டுப்பாட்டுக்காக தன் கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை அதிகப்படுத்துறது என்கிற இந்த 3 விஷயத்தின் அடிப்படையில் தான் அது கொண்டு வரப்பட்டது. அதை இப்ப கைவிடுவது, எம்எஸ்பியை கைவிடுவது என்பதனுடைய பொருள், ஏற்கனவே எம்எஸ்பி ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஆனா அதை விட அடிமாட்டு விலைக்கு போகும். இப்ப உதாரணமா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 1750 ரூபா கொடுக்குறாங்க, ஆனா கேரள அரசாங்கம் இந்தியாவிலேயே அதுதான் அதிகமா கொடுக்குறாங்க, 2650 ரூபா கொடுக்குறாங்க, 900 ரூபா அதிகமா கொடுக்குறாங்க. அப்படித்தான் விவசாயத்தை பாதுகாக்க முடியும். மூன்றாவது அம்சம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்துல அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம். அது என்னன்னா, அதுவே எதுக்காக வருதுன்னா, பெரிய வியாபாரிகள் தங்களிடம் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை பதுக்கிட்டு வைத்திருப்பதன் மூலம் பற்றாக்குறை ஏற்படுகிற போது கூடுதல் லாபம் வைப்பாங்க. அதனால இப்ப என்ன இருக்குன்னா, இந்த லெவல்ல இருக்கக்கூடிய விவசாயினா இவ்வளவுதான் வந்து நீங்க வந்து ஸ்டாக் வச்சிருக்கணும் அப்படிங்கறது, அதை தூக்கிட்டாங்க. இந்த 3 விவசாயத்தை அதே போல உணவு பாதுகாப்பை பாதிக்கும் என்கிற காரணத்தினால்தான் இவங்க போராடுறாங்க.
இதுல என்ன பிரச்சனைனா, மூன்று சட்ட திருத்தமும் பாராளுமன்றத்தில் வரும்போது அதன் மீது ஒன்னு லோக்சபால அவங்களுக்கு ஏராளமான மெஜாரிட்டி இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை. ராஜ்யசபால அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. இதை பயன்படுத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதுல விவாதம் நடைபெறவில்லை. நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த விவாதத்துக்கு பதிலளிப்பதற்காக எழுந்த அமைச்சர் தான் வந்து நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த அகாலி தள அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. அவங்க பதிலளிக்கிறதுக்காக அவங்க வரல. அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்க பாராளுமன்ற நடைமுறைகளின்படி ஒரு சட்டத்திற்கு ஏதாவது ஒரு அம்சத்திற்கு ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆட்சேபம் தெரிவித்து அதை வாக்கெடுப்பு விடணும் என்று சொன்னா கூட விடணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதை வலியுறுத்திய போதும் அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இதை ஒட்டித்தான் நீங்க பஞ்சாப்லயும் ஹரியானாலையும் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆரம்பத்துல போராடினாங்க, சில கட்ட போராட்டங்களை நடத்தினாங்க. இந்தியா முழுவதும் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் போராட்டத்துல ஈடுபட்டது. இந்த போராட்டங்களின் போதே அரசாங்கம் இது குறித்து கொஞ்சம் செவியம் எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு. இந்த பின்னணியில தான் இத அவங்க முடிவு பண்ணி டெல்லியை முற்றுகையிடுவது. இந்த மூன்று சட்டங்கள் மட்டும் இல்லாமல் விவசாயத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மின்சார சட்டம் 2020 ரத்து செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கூறியிருக்கு. இப்போ என்னன்னா வந்து, முதல்ல நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து அந்த முதல்ல வந்து இந்த பஞ்சாப் விவசாயிகள் கிளம்பி வர்றது இருக்குல்ல, எனக்கு இது என்னவா வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்த மோடி அமித்ஷா கூட்டணியான இந்த புது பிஜேபி வந்து எல்லா மாநிலங்களோட அரசியலை புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பஞ்சாப் மாநில அரசியல் வந்து சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா வந்து இவங்க முன்வைக்கிற இந்துத்வா, இந்து, இந்தியன், இந்த அரசியலுக்கு, இந்த பிஜேபியோட அரசியலுக்கு முக்கிய இடமா இருக்கிறது, முக்கிய மாநிலமா இருக்கிறது பஞ்சாப் தான். ஆனா தொடர்ச்சியா இவங்க பஞ்சாப் மாநிலத்தோட அரசியலை வந்து சரியா புரிஞ்சுக்காம அதனோட விளைவா தான் வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்தை வந்து ரொம்ப அலட்சியமாகவும் ஒரு ரொம்ப தவறான பார்வையிலையும் வந்து டீல் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இது எப்படி பார்க்கலாம்? இல்ல, நான் வந்து அரசியல் செய்யறதுங்கிறது வேற, ஆனா அதை தாண்டி என்னன்னு சொன்னா, நீங்க இந்த காரிஃப் சீசன் இருக்கு இல்லையா, இந்த காலத்துல கொள்முதல் செய்யப்பட்ட 90% பகுதி, அதாவது எம்எஸ்பி வாங்கினவங்க, குறைந்தபட்ச ஆதார விலை வாங்கினவங்க எங்க இருக்காங்கன்னா, பஞ்சாப்லயும் ஹரியானாவிலையும் தான் இருக்காங்க. இங்க மீதி 10% தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர மாநிலங்கள் மொத்தமும் சேர்ந்து கொள்முதல் செய்யப்பட்டிருப்பது. ப்ராப்ளம் என்னன்னா, என்னைய பொறுத்தளவுல இதனுடைய தீவிரத்தன்மையை பொதுவா இதர பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். அதர்வைஸ் நாடு முழுவதுமே இன்னைக்கு டெல்லியில என்ன நடக்குதோ அது மாதிரி நடந்திருக்க கூடிய விஷயம் இருக்கு. அதுதான் அது இன்றைக்கு தேவை. அதுதான், அது வெறும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, பொதுமக்களே கூட தங்களுடைய உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படும் என்கிற முறையில் பொதுமக்களும் இன்னைக்கு வீதியில இறங்க வேண்டிய விஷயம் இது. நன்றாக புரிந்து கொண்ட உடனடியாக பாதிப்புகள் ஏற்படுகிற விஷயம் என்பதால் இங்க பஞ்சாப் விவசாயிகளும் உடனடியா வந்திருக்காங்க. நீங்க பஞ்சாப் மட்டும் இல்ல, பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க, ஹரியானால இருந்து வந்திருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்திருக்காங்க, உத்தராகண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா, இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு உண்மையில் இந்திய நாட்டினுடைய பெரும்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயம் என்கிற காரணத்தினால்தான் அவங்க ரோட்டுக்கு வந்திருக்காங்க. மக்களவையில வந்து ஒரு தனி மெஜாரிட்டி வச்சிருக்காங்க பிஜேபி, அதனால வந்து அவங்க எந்த விதமான விவாதத்துக்கு உட்படுத்தாம இந்த வந்து பில்ல பாஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யறாங்க. நீங்களே சொல்றீங்க, இது பெரும்பாலான விவசாயிகள் மட்டுமல்லாம பெரும்பாலான இந்திய மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் மக்களவையை தாண்டியும் இந்த பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. கொரோனா காலகட்டம் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி இதுல வந்து எதிர்கட்சிகளோட செயல்பாடு வந்து என்னவா இருந்தது? இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அகில இந்திய விவசாயிகளுடைய ஒருங்கிணைப்பு குழு தான் இந்த அறைகோளுக்கு அறைகோள் விடுத்திருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, எதிர்கட்சிகள் போய் பல விஷயத்தை சொன்னா கூட, இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் இப்ப சமீபத்துல எங்க சொந்த ஊருக்கு போயிருந்தேன், அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு நெல் கொள்முதலே நடக்கல, நெல் கொள்முதலே நடக்காத இடத்துல அவங்க வந்து கொள்முதல் போயிருன்னு சொன்னா அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இல்லையா? ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமே முறையாக இல்லாத போது அந்த சிஸ்டம் இனிமே இருக்காது என்பது குறித்தான கவலையை பெரும்பகுதி மக்களிடம் ஏற்படுத்த முடியவில்லை என்பது ஒரு அம்சம்.
இரண்டாவது அம்சம், ஒரு பகுதி விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் இது தங்களை பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறாங்க. நீங்க முப்போகம் விளைகிற ஹரியானாவும் பஞ்சாபும் தான் இந்த கொந்தளிப்புல இருக்கே தவிர, நீங்க மானாவாரி விவசாயமோ அல்லது எப்போதுமே வேற எதையாவது நம்பி இருக்கக்கூடிய இப்ப நம்ம வேறு மாநிலங்களில் இருந்து வருகிற தண்ணீரை நம்பித்தான் நாம இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அதுல கூடுதலான ஒரு புரிதலை வேண்டிய அவசியம் இல்லை. அநேகமா மார்க்சிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள், பல்வேறு ஜனநாயக கட்சிகள் இந்த பிரச்சனையை மக்களிடம் கொண்டு சென்று இருக்கிறார்கள். சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக அது கவி பிடிக்கும், சில விஷயங்கள் வந்து அது கவி பிடிக்கிறது கொஞ்சம் காலாகும். உதாரணமா உங்களுக்கு தெரியும், பண மதிப்பிழப்பு பிரச்சனை வருகிற போது நான் சந்தித்த ஒவ்வொரு மனிதனும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம் என்றுதான் சொன்னாங்க. இடதுசாரி கட்சிகளை கூட சில பேர் விமர்சனம் வைத்தார்கள், பிஜேபி எது சொன்னாலும் எதுக்குறதுன்னு முடிவுக்கு வந்தா இதை என்ன சொல்றதுன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு எல்லா அதுல ஆமா பண மதிப்பிழப்பு பிரச்சனை சரிதான் என்று சொல்லுகிற ஒரு நபரை காட்டுங்க பார்க்கலாம். அதே போல ஜிஎஸ்டி வந்தபோது சொன்னோம், இது வந்து இது வந்து மாநில அரசை பாதிக்கும், மத்திய அரசினுடைய வருவாயை பாதிக்கும் என்று சொன்னோம். இல்லை இல்லை இது ஒரு பெரிய திட்டம் அப்படின்னு. எப்போதுமே மோடியை பொறுத்தளவில் ஒன்று அவருக்கு தெரியும், இந்திய நாட்டு மக்களுக்கு எதுவெல்லாம் சாபமோ அதை வரம் என்று விற்க தெரிந்தவராக அதை இருக்கிறார். அதை அவருடைய அது அதில் இருக்கக்கூடிய அந்த தவறை புரிந்து கொண்டு இன்றைக்கு பஞ்சாப் விவசாயிகளும் மற்றவர்களும் போராட முன் வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். நீங்க சொல்றதுதான், எதிர்கட்சிகள் வந்து இதுக்கான நிலைப்பாடு வந்து ரொம்ப சரியா எடுத்திருக்காங்க. பணம் அதுக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனையிலையும் நிலைப்பாடு ரொம்ப சரியா எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து வேளாண் மசோதாங்கிறது நீங்களே சொல்ற மாதிரி பெரும்பாலான இந்திய மக்களை பாதிக்கிற ஒரு பிரச்சனை இல்ல. இந்த நிலைப்பாடை தாண்டியும் வந்து போராட்டங்கள் இதையெல்லாம் வந்து இப்போ ஒரு அரசாங்கம் சரியில்லை அப்படிங்கிறத வந்து அதுக்கான அதிகபட்ச சிக்னல் வந்து ஒரு மக்கள் பொதுமக்கள் தானா வந்து வீதிக்கு வந்து போராடுறது மட்டும்தான். அந்த சிக்னலையே மக்கள் தந்துட்டாங்க அப்படிங்கும் போது இன்னமும் நாம நிலைப்பாடு எடுக்கிறதும் அறிக்கை விடுறதும் சரியா இருக்குமா? இல்லையே, நேற்றைக்கும் நேற்றைய முந்தின தினமும் தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா சிபிஎம் கேடஸ் வந்து வீதியில இறங்கியிருக்காங்க, நாட்டின் பல பகுதிகளில் இறங்கியிருக்காங்க. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், ஆரம்ப காலத்துல இதை கண்டுகொள்ளாத ஊடகங்கள் இன்னைக்கு அதை கண்டுகொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. கனடா எம்பி அதை பத்தி பேசுறாரு, நீங்க பிரிட்டன்ல இருந்து லேபர் எம்பி பேசுறாரு, நீங்க வந்து ஆரம்பத்துல நாங்க 3ஆம் தேதி பேசுவோம்னு சொன்னவங்க பேசவே மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு பேசுறேன்னு சொல்றாங்க, நேத்து வர கண்டிஷன் போட்டவங்க இன்னைக்கு கண்டிஷனை தளர்த்தி இருக்காங்க. இதெல்லாம் அந்த விவசாயிகளோடு இந்தியா முழுவதும் எழுந்து வந்திருக்கக்கூடிய அந்த பேச்சுக்களின் அடிப்படையில். இப்ப தமிழ்நாட்டுல இதை பற்றி பேசாத ஒரே ஒரு கட்சியாக பாஜக இயல்பா மத்தியில இருக்கு, மாநில அரசாங்கம் அதை பத்தி பேசல, பெரிய விவசாயி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி பேசலையே தவிர மற்றபடி நீங்க வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் பேசி இருக்கிறார்கள். நீங்க மாநில முதல்வர்கள் பினராயி விஜயன் உடனடியா இவங்களை அழைச்சு பேசணும்னு பேசியிருக்காரு, அமரிந்தர் சிங் பேசியிருக்காரு. நீங்க வந்து இப்ப டெல்லியில பல ஸ்டேடியங்களை நீங்க வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கொடுக்கணும்னு கேட்ட போது டெல்லி முதலமைச்சர் அதெல்லாம் முடியாது, போலீஸும் உங்க கையில இருக்கு, நீங்க தடுக்கிறீங்க அது வேற விஷயம், ஆனா அதே சமயத்துல இவங்களை சிறையில் வைப்பதற்கு நாங்க ஒன்றும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல முதலமைச்சர்கள் இப்படி பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த ஆதரவு தளம் பெருகுவதும் இந்த கோரிக்கையின் நியாயத்தை இவர்கள் ஏற்று ஆரம்பத்துல இவங்க இதை புறக்கணிச்சாங்க, இதை கண்டுகொள்ளாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை தாண்டி தான் இப்ப இன்னைக்கு பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க சொன்ன பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னதை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, காலையில நாங்க பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ரோட்டை வெட்டி ரோட்ல குழி வெட்டினாங்க, மிகப்பெரிய தடைகளை விதிச்சாங்க, போலீஸை கொண்டு வந்து குடிச்சாங்க, துணை ராணுவ படைகள் வந்துச்சு, இதையெல்லாம் ஒரு துச்சமென மதித்தும் அதை ஒரு குரங்கையால தள்ளிட்டும் விவசாயிகள் போன காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வெற்றி வந்திருக்கு. அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருக்காங்கிறதோட சேர்ந்ததுதான் நான் பார்த்தேன். ஓகே, இப்போ தொடர்ச்சியா 3 நாளாக எனக்கு ஒரு ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா நான் பார்த்தது, அந்த போராட்டத்துல வந்து மீடியா வந்து என்ன கேள்வி முன் வச்சாலும் விவசாய சங்க தலைவர்கள் வந்து நாங்கள் ஒரு அமைதியான வழியில இருந்து போராட வந்திருக்கோம், அமைதியான வழியில போராட வந்திருக்கோம், எங்களுக்கு நாங்கள் 4 மாசம் இங்கே இருந்து உணவுப் பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், இந்த அமைதியான வழியில நாங்க போராட வந்திருக்கோம் அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அவங்களுக்கு இந்த அரசு இதை கலவரம் பண்ணிதான் கிளைக்கும், தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க, சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்க, இப்படி சொல்லிதான் வந்து இந்த போராட்டத்தை கிளைக்கிறதுக்கான வேலையை பார்க்கும். அந்த பயமும் இன்செக்யூரிட்டியும் அவங்க தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்காங்க விவசாயிகளுக்கு.
இந்த பயத்தை போக்குற பொறுப்பு கண்டிப்பா எதிர்கட்சிகளுக்கு தானே இருக்கு. அதாவது நேத்தே சொல்லிட்டாங்களே, அந்நிய நாடுகள் இதுக்கு நிதியுதவி செய்யுது, சில என்ஜிஓக்கள் பின்னால இருக்காங்க என்றெல்லாம் நேற்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சி ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க ஷாஹின்பாக்ல நடந்த போராட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரியான போராட்டங்களில் இவங்க இந்த மாதிரியான நடைமுறையை கொண்டிருக்க, எதிர்கட்சிகள் ஆதரவளிப்பது என்பது ஒவ்வொன்றுக்கும் இல்லை. விவசாயிகள், இந்த விவசாயிகள் எடுத்திருக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு தயாரா தான் வந்திருக்காங்க. இப்ப மார்க்சிஸ்ட் கட்சியோடு இணைந்திருக்கக்கூடிய அகில இந்திய விவசாயிகள் சங்கத்துடைய தலைவர்களும் அதுக்குள்ள இருக்காங்க. இதே போல நீங்க வந்து வேறு சில அமைப்புகளுடைய விவசாய சங்க தலைவர்களும் இதுல இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதை கைட் பண்றாங்க. மிக வலுவாக இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளும் இதுல இருக்காங்க. இவங்க எல்லாம் கலெக்டிவா தான் பேசுறாங்க. அதனாலதான் நீங்க ஒரு ஆஃபர் கொடுத்தோன்னு பேச வாங்க அப்படின்னு சொன்னா, இருங்க நாங்க கலந்து பேசிட்டு வரேன்னு சொல்றாங்க. இவர்கள் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனையையும் பெற்றுக் கொள்வார்கள். அதே சமயத்துல அவங்க ஆன் தேர் ஓன் அவங்க இதை டீல் பண்றது. எல்லாத்தையும் நீங்க மேல இருந்து ஒரு வழிகாட்டி கொண்டே இருக்க முடியாது. கிரைசிஸ் சமயத்துல, நெருக்கடி சமயத்துல அவங்களே அதை எதிர்கொள்வாங்க. இந்திய நாட்டினுடைய மாணவர்கள், அது ஜாமியா மிலியாவா இருக்கட்டும், ஜேஎன்யூவா இருக்கட்டும், பல இடங்கள்ல மாணவர்களே இந்த அரசுக்கு எதிராக தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், அரசினுடைய எப்படி முறியடிப்பது, அவங்களே பண்ணத்தானே செஞ்சிருக்காங்க. எனவே ஒவ்வொன்றுக்கும் அரசியல் கட்சிகள் வழிகாட்ட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நிச்சயமா இந்திய மக்களுடைய ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என்று நினைத்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த விவசாயிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தைரியத்தோடு இருக்காங்க. மீடியாக்கள் வந்து கண்டுகொள்ள பண்ணல, வந்து முதல்ல 2-3 நாட்கள் வந்து மீடியாக்கள் இதை பத்தி பேசவே இல்லை தொடர்ச்சியா. அப்படிங்கிறது தான் வந்து உண்மையா இருந்தது. அன்னைக்குதான் வந்து அவங்க மீதா வன்முறையும் வந்து ஏவப்பட்டது. அதுவும் மீடியாக்கள்ல பெருசா கண்டுகொள்ளப்படல, இந்த மீடியாக்களையும் பெருசா காட்டப்படல. ஆனா இப்ப ராகுல் காந்தி வந்து ஒரு இதுக்கு போறாரு, அத்ராஸ் வந்து போறாரு அப்படின்னா அங்க அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கிறது அன்னைக்கு மொத்த மீடியாவோட டாக்கா வந்து மாறுது. போராட்ட களத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்களும் இந்த விவசாயிகள் போலயே வந்து உள்ள போய் உட்கார்றாங்க அப்படின்னா அப்போ மீடியாக்களோட கவனம் பெறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்துல இதை வந்து இதுக்குள்ள வன்முறை வெடிக்கிறது, இல்லை வந்து அரசாங்கம் வந்து வேற விதமான சூழ்ச்சிகளை மேற்கொள்றது, இது எல்லாத்தையும் தவிர்க்கவும் முடியும். இதை செய்யறதுல எதுவும் சிக்கல் இருக்கா? இல்லை, பெருசாக சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கல. ஆனால் அதே சமயத்தில் எந்த அரசியல் கட்சிகளோடும் இணைப்பில் இல்லாத பல பொதுவான சங்கங்கள் இருக்கு. ஸோ அவங்களும் அனுமதிக்காத சமயத்தில் நீங்கள் போனீங்கன்னா அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கு, அரசியல் நோக்கம் தான் இருக்கு என்று அவங்க சொல்லுவாங்க. எனவே அப்படி போறது வந்து அந்த சங்கங்கள் அழைப்பின் பேரில் தான் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர அது இல்லாம போறது பொதுவாகவே. இப்போ பல நேரங்கள்ல நான் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்கேன், எங்களை டிஸ்மிஸ் பண்ணும்போது போராட்டம் நடந்தது. அப்ப அரசியல் கட்சி தலைவர்களை அழைக்கலாமா என்று கேட்டால் அதுல ஒரு மாறுபட்ட கருத்து வரும்போது அங்க இருக்கிற தொழிலாளிகளுடைய ஒற்றுமையை கருத்தில் கொண்டு சரி யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். எனவே அது அந்த 32 சங்கங்களும் இணைந்தெடுக்கிற முடிவின் அடிப்படையில் தான் இது நடக்குமே தவிர, எந்த ஒரு அரசியல் கட்சியும் தானாக முன் வருவது தேவையற்ற சர்ச்சைகளை எழுப்பும் என்றால் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படிதான். அப்புறம் ஊடகங்களை பொறுத்தளவுல நீங்க வந்து ஊடகங்கள் அவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும், அவங்க வரும். அதாவது அவங்களுக்கு அதுல ஊடக ஊழியர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஊடக முதலாளிகள் ஒரு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. அந்த பாலிசியின் அடிப்படையில் நீங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் செலக்டிவாக தான் கொடுக்குறாங்க. இந்த செலக்டிவாக கொடுத்த பிறகு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் பெற முடியாதவர்கள் என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒரு வகையில் தாஜா பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து உலக ஊடகங்கள் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். சோசியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் வெப்பன் என்று நான் பார்க்குறேன். நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் இப்போ எல்லாரும் ஏன் பேசுகிறாங்க, என்ன விவசாயிகள் போராட்டத்தை பற்றி ஏன் ஊடகங்கள் பேசலை அப்படிங்கிற கோபம் இங்கே இருந்து வருது. சமூக ஊடகத்தில் ஏராளமான செய்திகள் வருது, அதை எதையும் இவங்க காட்ட மாட்டேன்றாங்க என்கிற போது அந்த கோபமும் சேர்த்து வருது. அப்படின்னா அவங்கள நிர்பந்திப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம், இன்னொன்னு இதோட ஒரு விமர்சன கேள்வியா வந்து எனக்கு ஒரு சும்மா ஓவராலா வந்து தோன்றது. நீங்களே குறிப்பிட்ட ஜாமியா மில்லியா போராட்டமா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு விதமான போராட்டங்கள்லையும் தொடர்ச்சியா மக்கள் போராட்டங்கள் வந்து அரசியல் கட்சிகளோட சார்பற்று நடக்கிறத மக்கள் விரும்புறாங்கல்ல.
இது அரசியல் கட்சிகள் மீதான அவங்களோட நம்பிக்கையின்மை வந்து காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. இது இது எப்படி பாக்குறீங்க? சில பேர் திடீர் என்று முளைப்பாங்க, ஊழலுக்கு எதிராக போராடுறன்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க இங்க இருக்காங்க, எங்கேயாவது இருக்காங்களா? பிஜேபி அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் அவ்வளவு பண்ணாரு. அதுக்கு பின்னால இப்ப எங்க இருக்காரு? பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு, உப்பே சாரமற்று போனால் உலகம் எதனால் சாரம் பெறும் என்று. நீங்க இந்தியா இல்ல, நீங்க அரசியல் மட்டும்தான், இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு எல்லாம் அரசியல் தான் காரணம். இந்த அரசியலற்ற தன்மையை உருவாக்குவதிலும் ஊடகங்கள் பெரிய ரோல் பிளே பண்றாங்க. சரியா வந்து ஒரே ஒரு சின்ன மட்டும், அரசியல் கட்சிகளோட சார்பற்று இருக்கிறது வந்து அதுதான் நமக்கு அரசியல். அவங்கள்ட்ட இருக்கு எல்லா போராட்டங்களையும் அரசியல் இருக்கு. தனிநபர் போராட்டங்களை வந்து தனிநபர் துதிப்பாடுற போராட்டங்களை பத்தி நான் பேசுறேன், அண்ணாசாரி மாதிரியான அந்த போராட்டங்களை பத்தி நான் பேசுறேன். இங்க ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல மீத்தேன்கான போராட்டம், நெடுவாசல்ல இருக்கிற போராட்டங்களா இருக்கட்டும், இல்ல ஜல்லிக்கட்டு மாதிரியான போராட்டங்கள், நான் எல்லா விதமான போராட்டங்களையுமே பாக்கிறேன். இப்ப இந்த விவசாயிகள் போராட்டமாகவும் இருக்கட்டும், இதுலாம் அரசியல் கட்சிகளை வந்து அதான் நீங்க முதலே சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் உள்ள வராருன்னா இது அரசியல் கட்சிக்கான சார்பாக அந்த போராட்டம் மாறிடும், அல்லது அவங்க மாத்திப்பாங்க, இப்படியான எண்ணங்கள் வந்து மக்களுக்கு இருக்கு. எனக்கு அரசியல் அற்ற தன்மையை நான் பார்க்கல, அரசியல் கட்சிகளை வந்து நம்பிக்கையின்மையை நான் அப்படியா கேட்கிறேன். இல்ல அதான் இதுவும் சேர்ந்தே தான் ஊட்டப்படும். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து நியோலிபரல் பாலிசிஸ் வரும்போது அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கையின்மையை உருவாக்குவதும் அவர்களுடைய ஒரு அஜெண்டா. அதை தொடர்ச்சியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஸ்டெர்லைட் போராட்டத்துல ஆரம்பத்துல கோர்ட்டுக்கு போனது யாரு? நாலு பேர் பெட்டிஷனர், மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை மூட சொன்னது. நாலு பேர் பெட்டிஷனர், ஒன்னு ஒரு என்ஜிஓ, ரெண்டு மரியாதைக்குரிய வைகோ அவர்கள், மூணு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நானு, நாலாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர். இதுல எங்க அரசியலே இல்லைன்னு நீங்க எங்க சொல்லுவீங்க? நீங்க வந்து அப்புறம் அதுல கலந்து கொண்ட எல்லாரும் அரசியலற்றவர்கள் என்று யாரு சொன்னா? அதுல அதுல இருக்கிறவங்க யாருக்கும் அரசியல் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த வேளாண் மசோதாவுக்கான பிரச்சனையும் விவசாயிகள் போராட்டத்தையும் இதுக்கு எல்லாம் கொஞ்சம் வெளியில ஒரு சின்ன விமர்சன கருத்தா வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு தோன்றது என்னன்னா, இப்போ நம்ம முதல்ல பேசின மாதிரி வந்து பிஜேபி மக்களவையில தனி மெஜாரிட்டியில இருக்குது, அதனால விவாதங்கள் எதுவும் உட்படுத்தாம வந்து இப்போ நம்ம ஒருவர் இதுக்கு முன்னாடி வந்து பண மதிப்பிழப்போ இல்ல வந்து ஜிஎஸ்டியோ இல்ல அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கொண்டு வந்த பெரும்பாலான திட்டங்கள் மக்கள் எல்லா கட்சிகளுமே எல்லா அரசு அரசாங்கமும் வந்து ஒரு திட்டத்தை வந்து நம்மள்கிட்ட மக்கள் கிட்ட வைக்குது, ஆனா அது மக்களுக்கு எதிரானதா தான் இருக்குது. மக்களுக்கு எதிராக இருக்குன்னு எல்லா எதிர்கட்சியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் மூல காரணமா அந்த தனி ஒரு கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அவங்க மக்களவையிலையும் ஒருவேளை அடுத்தடுத்த மாநிலங்கள் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா மாநிலங்களவையிலுமே வந்து அவங்களால தனி மெஜாரிட்டி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தலைவரை கண்ட்ரோல் பண்ணது, அதுக்கப்புறம் நீதித்துறையை கண்ட்ரோல் பண்ணது, இப்படியே ஒரு கட்சிக்கான தனி மெஜாரிட்டி கிடைக்கிறது தொடர்ச்சியா மக்களுக்கு எதிரானதான் போய் முடியுது. வரலாறும் தொடர்ச்சியா அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஒருவர் இஷ்யூவை பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு நடுவுல இந்த அமைப்பையும் கேள்வி கேட்க வேண்டியிருக்குது இல்ல? ஆமா, அதனாலதான் சொல்றோம் நீங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்பதை முன்வைக்கிறோம். 31% ஓட்டு வாங்கிட்டு 100% அதிகாரத்தை கைப்பற்றுகிற இந்த முறை என்பது இந்த இந்த ஜனநாயக அமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அது உருவாக்குது. 31% இல்லை, 49% வாங்கினாலும் அதுதான் நிலைமை. 25% வாங்கி ஒருத்தர் வந்து பெரும்பான்மையோடு வந்துட்டாருன்னா அதுவும் அதுவாக தான் நிலைமை இருக்கு. எனவே இது ஜனநாயகத்தினுடைய முழு தன்மையை கொண்டு வரல. அதனால தான் என்ன சொல்றோம்னா, இப்போ விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை கொண்டு வந்தா அது வந்து என்ன இருக்கும், 39% பிஜேபி இருக்கும், மற்றவங்க 69% இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட மசோதா அல்லது சட்டத்தின் மீது கருத்து சொல்கிறவர்கள் அந்த மாதிரியான விஷயத்துல வரும். இப்போ நீங்க பிஜேபியிலேயே வந்து இதை எதிர்க்கிற பல பேர் இருப்பாங்க, ஆனா பதவி போயிருமேன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான நிலைமைகள் தானே, ஏன்னா கூட்டணி கட்சிகள் விளையாடுறாங்களே, அதை நீங்க பார்க்க முடியுது தானே. ஸோ இதே நிலைமை அங்கேயும் இருக்கும். எனவேதான் சொல்றோம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வாங்க, உலகின் பல நாடுகளில் அது பெட்டரா இருக்கு, இடைத்தேர்தல்கள் இல்லாம போகும், உண்மையான ஜனநாயகத்தை. அதாவது இப்ப என்ன பிரச்சனைனா, 31% 100% அதிகாரம் என்பதும் 69% எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை என்கிற நிலைமை இன்னைக்கு வருவது சரியல்ல. எனவே இந்த இந்த தேர்தல் முறையில் சீர்திருத்தம் என்று பேசினால் அது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இதை சரி செய்ய முடியும் என்று கேட்டார். இது இது தொடர்ச்சியா இந்த கோரிக்கைகளும் இந்த மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டுட்டே இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இந்த நேரம் வந்து ஒரு ஹை டைம் மாதிரி எனக்கு வந்து தோணுது. இது நீங்க உடனடியாக இந்த விஷயத்த பேச வேண்டியிருக்கு,
ஏன்னா ஒரு கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சு அந்த கட்சி தொடர்ச்சியா இந்த மாதிரியான மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட அதிகாரம் மற்ற கட்சிகளுக்கும் ஆசையை தூண்டிருமோ அப்படிங்கிற பயமும் எனக்கு வந்து இருக்குது தொடர்ச்சியா. அதுல உலகத்துல பல பேருக்கும் பல கட்சிகளுக்கும் பல தனிநபர்களுக்கும் தாங்கள் மட்டுமே ஆள வேண்டும், தங்கள் அதிகாரம் நிலைத்திருக்கும் என்று பல பேர் நினைத்திருக்கிறார்கள். ஆனா உலகத்துல வந்த எந்த சர்வாதிகாரமும் சர்வாதிகார அமைப்பும் நீடித்தே இருக்கல. அப்படி ஒன்று இருந்திருந்தா இன்னைக்கு உலகம் முழுவதும் சர்வாதிகாரம் தான் இருந்திருக்கும். ஹிட்லர் தான் ஆண்டு கொண்டிருப்பான், அல்லது ஹிட்லருடைய வாரிசுகள் ஆண்டு கொண்டிருப்பார்கள், அல்லது முசோலினியுடைய வாரிசுகள் ஆண்டு கொண்டிருப்பார்கள். எனவே இது அரசியல் கட்சிகள் தோற்கடிக்காத போது ஜனங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து தோற்கடிப்பாங்க. நீங்க அதான் சொல்ல, லெனின் வந்து புரட்சியவே என்ன சொல்லுவாருன்னா மக்களின் திருவிழான்னு சொல்லுவார். அதைத்தான் நீங்க பாக்குறீங்க. இவன் பெரிய தடுப்பு வச்சா அதை எடுத்து அவங்க அடுப்பு வச்சுட்டு இருக்காங்க. இவன் பெரிய தண்ணி வச்சு அடிச்சா மேலே ஏறி போய் அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவன் தடுப்பு அரண் வச்சிருந்தா 1.5 டன் 2 டன் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஸ்லாபை அவங்க வாட்டில் இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வச்சிருக்க பேரிகேடை கீழே போட்டு அதுக்கு மேலே படுத்துக்கிட்டு ஒரு பொட்டலத்தை கொண்டு வச்சிருக்க பொட்டலத்தை தலையில வச்சுக்கிட்டு கால் மேல் கால் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பீடி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு வயதானவரை நீங்க பார்க்க முடியுது. ரொம்ப வயசான நடக்க சிரமப்படுகிறவர்கள் போகிறார்கள், ரொம்ப குழந்தைகள் கோஷமிடுவதை நாம பார்க்கிறோம். எனவே இதுவரை தத்துவங்களை தோற்கடிக்கிற ஆயுதங்கள் எவற்றையும் உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்கவில்லை. மக்கள் சக்தியை தோற்கடிக்கிற ஆயுதங்களும் அதிகாரங்களும் உலகில் எந்த காலத்திலும் எந்த ஊர்லேயுமே இருந்ததில்லை. அது எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, மக்களுக்கு விரோதமா போனா அதை தூக்கி எறிகிற சக்தி படைத்தவர்களாக அதை இந்த விவசாயிகள் சாதிப்பார்கள். எனக்கு ரொம்ப சரியா இதுதான் சொல்லணும்னு நானும் நினைச்சிருந்தேன். என்னன்னா உலகத்தோட இதுவரையும் வரலாறு எல்லா சர்வாதிகாரங்களையும் வந்து மக்கள் விதிக்கு வந்து உடச்சி எறிஞ்சிருக்காங்க. இந்தியாவோட மிகச்சிறந்த அரசியல்வாதிகளான விவசாயிகள் வந்து விதிக்கு வந்திருக்கிறாங்க. சோ அவங்க இதுதான் வந்து அப்படியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சர்வாதிகாரத்தை உடைக்கிற மக்கள் போராட்டம் இதை தான் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல எதிர்கட்சிகள் வந்து இன்னும் தீவிரமா செயல்படணுமோ, இன்னும் அவங்க கூட கூட நிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு கவலை, இதை தொடர்ச்சியா கவனிக்கிற ஒருத்தவங்களுக்கு அந்த கவலை வந்து இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு, விவசாயம் வந்து கண்டிப்பா அந்த தொழில் அழிய போறதே இல்லை. ஆனா அந்த விவசாயங்கிற தொழிலை சிறு குறு விவசாயிகள்டேந்து புடுங்கி அவங்க ஒரு பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வேளாண் மசோதாவும் இப்படியான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டே இருக்கு. மொத்தமாவே மொத்த இந்தியாவையும் பாதிக்க போற, மொத்த இந்தியாவோட வளங்களையும் பாதிக்கப்பட போற ஒரு பிரச்சனையை வந்து இன்னும் தீவிரமா வந்து நாம வந்து செயல்படணுமோ அதுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குது. முடிவா இந்த பிரச்சனைய நீங்க ஒரு தமிழகத்துல இருக்கிற ஒரு சராசரி விவசாயிக்கும், இல்ல தமிழகத்துல ஒரு சராசரி குடிமகனுக்கும் இந்த பிரச்சனையில நாம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் சொன்னீங்கன்னா நல்லதா. நிச்சயமா, நீங்க வந்து விவசாயியே இல்லையா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய இந்த பூமி பந்தின் மிகப்பெரிய பேரணியும் போராட்டமும் நடந்து கொண்டு இருக்கிற போது கண்டுகொள்ளாத ஊடகங்கள் தங்கள் நலனுக்குற எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளோ மத்தவங்களோ சொல்றத அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஜனநாயகத்தை பத்தி பேசுவாங்க, பேச மாட்டாங்க. ஆனா இது விவசாயிகள் பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய உணவு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை. எனவே தமிழக விவசாயிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர், ஆசிரியர், வங்கி, இன்சூரன்ஸ், எந்த துறையில் பணிபுரிகிறவராக இருந்தாலும் சரி, அல்லது எதுலேயுமே இல்லாத ஒருத்தராக இருந்தாலும் சரி, உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது, நீங்க டெல்லிக்கு போக வேண்டாம், நீங்க கொடிகளை தூக்கி கொண்டு நிற்க வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த சட்டங்களுக்கு எதிராக பேசுங்கள். டீ கடையில, மளிகை கடையில, சாப்பிட்ற இடத்துல, வீட்டில், குடும்பங்களில் உறவுகளோடு உரையாடுகிற போது இதனுடைய முக்கியத்துவத்தை பேசுங்கள். இந்த குரல் எப்போதுமே இது போன்ற குரல்கள் நீங்க ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து கத்தினாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி மௌனமாக ஏ இந்த மசோதா மோசண்டா என்று தெருக்களில் பேசுகிற சிறு சிறு சத்தங்கள் மிகப்பெரிய சத்தமாக ஆளுவோர் காதுகளில் விழும், அதில் மாற்றத்தை கொண்டு வரும். எனவே நீங்க டெல்லிக்கு போறதா இல்லையாங்கிறது இல்லை, ஒவ்வொரு நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்கள் கை உயர்த்தி சொல்ல முடியும், உங்கள் குரல் உயர்த்தி சொல்ல முடியும், உங்கள் புருவம் உயர்த்தி சொல்ல முடியும், இந்த மசோதாக்களை கைவிடுங்கள் என்று, அதை செய்ய வேண்டும் என்று அனைத்து பகுதியினரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. என்னன்னா வந்து தொடர்ச்சியா நான் தொடர்ச்சியா இடதுசாரி மேடைகள்ல கேட்ட ஒரே ஒரு வாக்கியம் தான் வந்து நான் அதான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய அது வந்து நீதிமன்றங்களா இருந்தாலும் அங்க தொடர்ச்சியா வந்து தீர்ப்புகள் மட்டும்தான் எழுத முடியும், மக்கள் போராட்டங்கள்ல மட்டும்தான் நீதி எழுத முடியும் அப்படிங்கறத நான் தொடர்ச்சியா பல இடதுசாரி மேடைகள் வந்து கேட்டிருக்கிறேன். அதே நம்பிக்கையில்தான் வந்து இந்த போராட்டத்தையும் இந்த பிரச்சனைகளையும் இந்த விவசாயிகளையும் நான் பாக்குறேன்.
எதிர்கட்சிகள்கிட்ட எனக்கு இன்னமும் வந்து இந்த ஒரே ஒரு கோரிக்கை, இன்னும் தீவிரமா நீங்க செயல்படணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருக்கு. மற்றபடி ரொம்ப நிச்சயம் தான், நிச்சயம் நிச்சயம்.